வெல்கம் பேக் டு another வீடியோ. சோ இன்னி நம்ம பார்க்க போறது நம்மளுடைய பாக்கிய லட்சுமி சீரியல்ல ராதிகா கேரக்டர்ல நடிச்ச நம்ம ஜெனிஃபர். சோ அவங்க ரீசெண்டா நிறைய போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. சோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு இப்பதானங்க குழந்தை பிறந்துச்சு, அதுக்கடியில் போட்டோ ஷூட்டா அப்படி இப்படின்னு சொல்லலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க அது எதையுமே மாத்திக்கல, ஜஸ்ட் அவங்களுடைய ஃபேஷனை வந்து அவங்க அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பேபி கூட அவங்க போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ ஒரு செல்லதான் ஒரு சப்பியா ஒரு பேபி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, அதோட பேர் வந்து கயான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா கேரக்டரை ஒரு வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் அந்த டைமில் நம்ம சீரியல் பார்க்கும்போது அந்த ராதிகா கேரக்டர் அப்படின்றது ஒரு போல்டான கேரக்டராக வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ரேஷ்மா பசுபதி வந்து பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் நம்ம இந்த ஒரு ஜெனிஃபர் ராதிகா வந்து இருந்த மாதிரி அங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதை நீங்களே எக்ஸெப்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட பேபி பற்றின கருத்துக்களை வந்து நம்ம கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயா இருக்கட்டும், இல்லை இப்போ கூட எல்லா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பெரிய லெவலில் வந்து ஆக்ட்ரஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலை, ஜஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு, அதாவது ஃபோன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸை வச்சு தான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை விட்டுட்டு இந்த ஃபோட்டோ ஷூட்டு இன்னும் மெனக்கெட்டு வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு கூட சொல்ல முடியும். சிம்பிளாக வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ஷேரும் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.